ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கோயில் கொடுமுடி மகுடேஸ்வரர் கோயில். இந்த கொடுமுடி திருக்கோயிலில் மும்மூர்த்திகளான பிரம்மா, சிவன், விஷ்ணு இவர்கள் மூவரையும் ஒரே இடத்தில் காணலாம். காவிரி நதி ஓடிக்கொண்டிருக்கும் திசையில் இருந்து மேற்கு கரையில் கொடுமுடிநாதர் கோயில் அமைந்துள்ளது. கிழக்கு திசை பார்த்து அமைந்துள்ள இந்த கோயில் மிகவும் பிரம்மாண்டமானது. இந்த கோயிலில் இருக்கும் மற்றொரு சிறப்பு, இங்கு வளர்ந்து நிற்கும் வன்னி மரம் தான். இந்த வன்னி மரத்தின் வயதை நம்மால் கணக்கிட முடியவில்லை. மிகவும் பழமையானது. இந்த மரத்தில் பூக்கள் பூக்கிறது, ஆனால் காய் காய்க்காது. மரத்தின் ஒரு பக்கத்தில் முள் இருக்கும், மறுபக்கத்தில் முள் இருக்காது. இந்த மரத்தின் இலையின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால், தண்ணீரில் இந்த இலையை போட்டு வைத்தால் தண்ணீரானது நீண்ட நாட்கள் ஆனாலும் கெடுவதில்லை. பழனியில் நடக்கும் பங்கிற உத்திர திருவிழாவிற்கு இங்கு ஓடிக்கொண்டிருக்கும் காவிரி நதியிலிருந்து எடுத்துச் செல்லப்படும் தீர்த்தத்தில் இந்த வன்னி மரத்தின் இலையை போட்டுதான் பக்தர்கள் பாத யாத்திரையாக எடுத்துச் செல்வார்கள். அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் பன்னாரி மாரியம்மன் கோயில். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தை அடுத்துள்ள அடர்ந்த வனப்பகுதியில் இருக்கிறது இந்த பன்னாரி மாரியம்மன் திருக்கோயில். தமிழகம் மற்றும் கர்நாடக பகுதிகளை இணைக்கும் இடத்தில் இந்த கோயிலுக்கு மற்ற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து குவிந்த வண்ணம் உள்ளனர். அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் அருள்மிகு சங்கமேஸ்வரர் கோயில் பவானி. திருநானா என்று அழைக்கப்படும் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோயில் ஈரோட்டில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்குள்ள இறைவன் சங்கமேஸ்வரர் அம்பிகை வேதநாயகி ஆவார். வட இந்தியாவில் உள்ள அலகாபாத்தில் கங்கையுடன் யமுனை சரஸ்வதி நதி இரண்டும் சங்கமிக்கும் தலம் திரிவேணி சங்கமம் எனப்படுகிறது. அங்கு சரஸ்வதி நதி கண்ணுக்கு தெரிவதில்லை. அதுபோல் தமிழகத்தில் பவானி, காவிரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமிர்த நதி என மூன்று நதிகளும் கூடும் இடம் தென் திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகிறது. நாடு முழுவதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுதுறை வருவதுண்டு. பவானியில் மூழ்கி எழுந்து சங்கமேஸ்வரரை வழிபட்டு தோஷங்களை நீக்குவதற்காக நாடி வருகின்றனர். அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் சென்னிமலை முருகன் கோயில். பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு சோழ மன்னர்களால் கட்டப்பட்ட இந்த கோயில் கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1749 அடி உயரத்தில் பசுமை மிக்க மரங்களாலும் மூலிகை குணம் கொண்ட செடிகளாலும் சூழப்பட்ட அழகிய வனப்பகுதியில் உள்ளது. அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் பத்ரகாளியம்மன் கோயில். இந்த கோயில் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பேருந்து நிலையம் அருகே உள்ளது. சில நாட்களுக்கு முன்பு உலகமே வியக்கும்படி அம்மன் ஊஞ்சலில் ஆடிய அதிசயம் இங்கு நடந்தது. இந்த கோயில் இருந்த இடத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பு மேய்ச்சல் காடாக இருந்தது. இந்த பகுதியில் புல் மேய்ந்து வீடு திரும்பும் பசு ஒன்று பால் இல்லாமல் தினமும் வீடு திரும்புவதை பார்த்த உரிமையாளர் அடுத்த நாள் பசுவின் பின்னால் சென்று பார்த்தபோது ஒரு 5 தலை நாகம் புற்றிலிருந்து வந்து பசுவிடம் பால் கொடுத்ததை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். பிறகு அவர் கனவில் தோன்றிய காளிதான் அந்த புற்று உள்ள இடத்தில் கோயில் கொள்ள விரும்புவதாக கூறி மறைந்தார். இதை அடுத்து இங்கே காளி சிலை பிரதிஷ்டை செய்து கோயில் உருவாக்கப்பட்டது. அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் பெரிய மாரியம்மன் கோயில். ஈரோட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோயில் உள்ளது. இந்த கோயிலின் குண்டம் தேர் திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். கம்பம் பிடுங்குதல் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவின் போது ஈரோடு மாநகரம் விழா கோலம் பூண்டு காணப்படும். அன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் கம்பம் பிடுங்குதல், மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து கொள்வார்கள். அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் பச்சைமலை முருகன், பவளைமலை முருகன். ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் முக்கிய நகர பகுதியாகும். இந்த நகரத்துக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்த முக்கிய கோயில்கள் தான் பச்சைமலை, பவளைமலை, முருகன் கோயில்கள் ஆகும். எந்த ஊரிலும் இல்லாத சிறப்பாக இந்த இரு கோயில்களும் மிக அருகருகே அமைந்துள்ளது. பச்சைமலை, பவளைமலை எங்கள் மலைநாடு என்று சொல்வதற்கேற்ப இந்த இரண்டு மலை முருகன் கோயில்களும் இப்பகுதி மக்களால் காலம் காலமாக வழிபடப்பட்டு வருகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் திண்டல் முருகன் கோயில். தமிழகத்தில் ஈரோடு மாவட்டம் திண்டல் மலையில் அமைந்துள்ளது திண்டல் முருகன் கோயில். திண்டல் முருகன் கோயில் என்னும் அருள்மிகு வேலாயுத சுவாமி திருக்கோயில் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற 108 தலங்களில் திண்டல் மலை வேலாயுத சுவாமி கோயிலும் ஒன்று.
இந்த திண்டல் மலை முழுவதும் உயர்ந்த மரங்கள் நிறைந்து காணப்படுகிறது. திண்டல் மலை மீது தீபஸ்தம்பம் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் சிறப்பாகும், இங்கு தீப திருநாள் அன்று திருவிளக்கு ஏற்றி பக்தர்கள் ஜோதி வழிபாடு நடத்தி வருகின்றனர். இக்கோயிலின் மூலவர் குழந்தை வேலாயுத சுவாமி, குமார வேலாயுத சுவாமி என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார். அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் தம்பிக்கலை ஐயன் கோயில். ஈரோடு மாவட்டம் கவுந்தபாடி அருகே சங்கமேட்டில் பிரசித்தி பெற்ற தம்பிமலை ஐயன் கோவில் உள்ளது. ராகு கேது தோஷம் நீக்கும் பிரசித்தி பெற்ற தலமான இங்கு உயிருடன் நாகங்கள் உலா வருகின்றன. இங்கு மந்திரத்தால் கொடிய விஷத்தன்மை கொண்ட நாகம் தீண்டியவர்களை கூட பிழைக்க வைக்க முடியும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தவிர தோல்வியாதி, தோல் நமைச்சல், கூரான், தேல்கடி ஆகிய பிரச்சனைகளுக்கும் மண் சொப்பில் தண்ணீர் மந்திரித்து வேப்பிலை பாடம் போடப்படுகிறது. அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் வேதகிரி மலை. வேதகிரி மலை ஊராட்சி கோட்டை பவானி டவுனில் இருந்து மேட்டூர் செல்லும் வழியில் 3 கிலோமீட்டர் குன்றில் வேதகிரி ஈஸ்வரர் பெருமாள் சுப்பிரமணியர் கோயில்கள் உண்டு. அடுத்து நம்ம பார்க்க போற கோயில் விஜயமங்கலம் சமண கோயில். தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் கிராமத்தில் அமைந்துள்ள சமண கோயிலாகும். கொங்கு மண்டலத்திலேயே தொன்மை மிக்க கோயிலாக இக்கோயில் கருதப்படுகிறது. ஈரோடு மாவட்டத்தின் எல்லையில் அமைந்திருக்கும் விஜயமங்கலம், விஜயபுரி, செந்தமிழ், மங்கை ஆகிய பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்களா? யார் யார் எந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.